லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நேற்று லியோ திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. இதனை தளபதி ரசிகர்கள் திரையரங்கில் திருவிழா போல் கொண்டாடுகின்றனர். இதனால் உலகம் முழுவதும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலிலும் லியோவுக்கு நல்ல ஓபனிங் கிடைத்து மாஸ் காட்டுகிறார். அதிலும் இந்த வருடம் வெளியான படங்களில் உலக அளவில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்து சாதனை படைத்த 5 படங்களில் தளபதியின் லியோவும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஜெயிலர் படத்தின் வசூலை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் டார்கெட்டாக இருந்தது. அது இப்பொழுது நிறைவேறி சந்தோஷத்திலும் இருக்கிறார். ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் முதல் நாள் ஓபனிங்கில் 95.78 கோடி மட்டுமே வசூலித்தது. ஆனால் நேற்று வெளியான லியோ உலகம் முழுவதும் 115.90 கோடியை வசூலித்துள்ளது. முதல் நாள் வசூலிலே லியோ ஜெயிலரை ஓரம் கட்டிவிட்டது. மேலும் பிரபாஸ் நடிப்பில் வெளியான ஆதி புருஷ் படம் முதல் நாளில் 136.84 கோடியை வசூலித்து உலகம் முழுவதும் ஓபனிங்கில் வசூலி ஈட்டிய படங்களில் லிஸ்டில முதலிடத்தை பிடித்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஷாருக் கான் நயன்தாரா நடிப்பில் வெளியான ஜவான் படம் முதல் நாளில் 125.5 கோடியை வசூலித்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறது. மூன்றாவது இடம் நேற்று வெளியான லியோ படம் 115.90 கோடியை உலகம் முழுவதும் முதல் நாளிலே மட்டுமே வசூலித்த மூன்றாவது இடத்தில் உள்ளது. நான்காவது இடம் ஷாருக் கானின் பதான் படம் முதல் நாளில் 106 கோடியை வசூலித்ததால் அது நான்காவது இடத்தில் உள்ளது. ஐந்தாவது இடம் தான் ரஜினியின் ஜெயிலர் படம் 95.78 கோடியை உலகம் முழுவதும் முதல் நாளில் வசூலித்ததால் கிடைத்துள்ளது. இவ்வாறு ஜெயிலர் படத்தின் முதல் நாள் வசூலில் லியோ படம் முந்திவிட்டதுன்னே நம்ம சொல்லலாம். இதனை வைத்தே தளபதி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கெத்து காட்டுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் படம் தாறுமாறாக வசூலின் பட்டையை கிளப்புதுன்னு நம்ம சொல்லணும். நாளுக்கு நாள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என ரசிகர்களின் ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் படத்தின் வசூல் நேற்றைய விட இரண்டாம் நாளான இன்று 2 மடங்காக அதிகரிக்கும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.